வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. கிச்சடியில இப்ப என்ன கிண்ட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஹிட் இங்க ஃபிளாப். அதாவது மற்ற லாங்குவேஜ்ல சூப்பர் ஹிட் ஆன படங்கள், தமிழ் சினிமாவுக்கு வந்து ஃபிளாப் ஆன படங்கள் எது எது அப்படின்ற லிஸ்ட பார்க்க போறோம். இதெல்லாம் ரீமேக்கா அப்படின்னே பாதி பேர் ஆச்சரியப்பட்டு போவீங்க. வாங்க லிஸ்ட பார்க்கலாம். ஹிந்தியில ரிலீஸ் ஆன டபாங், சல்மான் கான் நடிச்ச மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் இந்த டபாங். ஒரு ரவுடி போலீஸ் அதே நேரத்தில் சூப்பரான பல விஷயங்கள் சொல்லுவாரு, செய்வாரு, அட்டகாசம் பண்ணிருப்பாரு சல்மான் கான். இதே படம் தமிழ்ல நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் நடிக்க தரணி டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் ஒஸ்தி. ஒஸ்தியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிஸ்ட்ல அடுத்து வரப்போற படம் பெங்களூர் டேஸ். மலையாளத்துல இந்த பெங்களூர் டேஸ் ஒரு கல்ட் பிலிமா இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தவங்களும் வா வாட் அ பிலிம் அப்படின்னு இந்த நிவின் பாலி, நஸ்ரியா, ஃபாஹத் ஃபாசில் நடிச்ச இந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க. ஆனா இதே படம் தமிழ்ல பெங்களூர் நாட்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம பாபி சிம்மா, ஆர்யா, அப்புறம் நம்ம ஸ்ரீதிவ்யா ஏன் நடிச்சோம், எதுக்கு நடிச்சோம் அப்படின்னே தெரியாம இந்த பெங்களூர் டேஸ் நடிச்சு ஏன்பா இந்த மாதிரி படம் எல்லாம் ரீமேக் பண்றீங்க அப்படின்னு நம்ம தமிழ் ரசிகர்கள் எல்லாம் கொதிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்து சூப்பர் ஹிட் ஆன ஒரு தெலுங்கு படம் ஜூலாகி. நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்ச ஜூலாகின்ற ஒரு ஆக்ஷன் படம் தமிழ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் நடிச்ச சாகசம் அப்படிங்கிற பேர்ல வெளிவந்துச்சு. சாகசம் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இது ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஹிட் ஆன தெலுங்கு படம் ஜூலாகியோட ரீமேக். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னமோ ஏதோ. என்னமோ ஏதோன்னு தமிழ்ல கௌதம் கார்த்திக் நடிச்சு ஒரு படம் வந்துச்சு. ஆனா இந்த படம் ஒரிஜினலா தெலுங்குல நம்ம நானி நித்யா மேனன் நடிச்சு அல முதலிந்தி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் ஆன படம். தெலுங்குல இந்த படம் வந்தப்போ என்ன படம், என்ன ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. தமிழ்ல வந்தப்போ ஏன் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் வெகுண்டு எழுந்துட்டாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் மலையாளத்துல சூப்பர் ஹிட் ஆன கதா பறையும் போல். நம்ம மம்முட்டி, ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாம் நடிச்ச படம். அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கும் அவரோட ஃப்ரெண்ட், சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆன ஒருத்தர் இப்போ பெரிய ஸ்டார் ஆயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு பத்தின படம். அடடே இது தமிழ் குசேலன் ஆச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. எக்ஸாக்ட்லி அது குசேலன் தான். மலையாளத்துல டாக் பஸ்டர் ஆன அந்த படம் தமிழ்ல ரொம்ப சோகமா போயிடுச்சு. குசேலன் படம் தமிழ்ல நல்ல எதிர்பார்ப்போட வந்தாலும் பயங்கர ஃபிளாப் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் ஹிந்தியில சூப்பர் ஹிட் ஆன ஜப் வி மெட். ஒரு பணக்கார வீட்டு பையன், அவங்க லைஃப்ல குறுக்கிடுற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தன் வீட்டுல செய்யற கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பையனை இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு அப்படி ஏமாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போற. ஊருக்கு கூட்டு போன பிறகு என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த ஜாலியான படத்தோட கதை. அடடே இது நம்ம கண்டென்ட் காதலையாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. எக்ஸாக்ட்லி தமன்னா அண்ட் பரத் நடிச்சது. என்னவோ தெரில, என்ன மாயமோ தெரில, ஜப்பி மெட்ல இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ், ஜப்பி மெட்ல இருந்த அந்த லீட் பேர் கடையில் இருந்த மேஜிக் இந்த படத்துல கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. அதனால கண்டென்ட் காதலையும் ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் டெல்லி பெல்லி. ஹிந்தியில ஆமீர் கான் ப்ரொடக்ஷன்ல அவரே தயாரிச்சு அவருடைய சொந்தக்காரரான இர்ஃபான் கான் நடிச்சது. டெல்லி பெல்லி ஏகப்பட்ட வரவேற்பு பெற்று செம்ம ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட கான்செப்டுக்காகவே இந்த படத்தை எல்லா இளைஞர்களும் போய் பார்த்தாங்க. அதுவும் அந்த படத்துல இருக்கிற சில பல தகாசு வேலைகள்லாம் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அது ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு அற்புதமா செட் ஆயிருந்துச்சு. இதே படத்தை தமிழ்ல சேட்டை அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணாங்க. ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் டெல்லி பெல்லி மாதிரி இருக்குமோ அப்படின்னு நம்பி தியேட்டருக்கு போய் உட்கார்ந்தவங்க காண்டாயி வெளியே வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால சேட்டை ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ரீமேக்னே சொல்லலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் பேண்ட் பஜா பாரத் அப்படிங்கிற ஹிந்தி படம். ரெண்டு வெட்டிங் பிளானர்ஸ் ஏடிக்கு போட்டியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள லவ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதான் கதை. அடடே இது ஏதோ ஒரு தமிழ் படம் ஆச்சே, பார்த்தமே, அந்த ஹீரோயின் கூட வெள்ளையா சமப்பா இருக்குமே, நானி கூட நடிச்சிருந்தாப்லே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. படத்துல என்ன நல்லா இருந்ததுன்னா ஹீரோ ஹீரோயின் அறிமுகமா அப்பா அற்புதமா இருந்தாங்க. வசனம் எல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ஆனாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப ஹிந்தி வாழையா இருந்ததுனால ஏத்துக்கவே இல்லை. சரி இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போவோம். சித்திரம் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் ஆன மலையாள படம். மலையாளத்துல மோகன்லால் பிரியதர்ஷன் காம்பினேஷன்ல வந்த பெஸ்ட் படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டா அதுல இந்த சித்திரம் படம் ஒரு டாப் த்ரீல இருக்கும். இதே படம் தமிழ்ல எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற பேர்ல சத்யராஜ் ரோஜா நடிச்சு வெளியாச்சா அப்படின்னு நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். 1990ஸ்ல வெளியான இந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஒஸ்ட் ஃபிளாப் ஆயிருச்சு. சித்திரம் அப்படின்ற நல்ல மலையாள படத்தோட ஒஸ்ட் ரீமேக் தான் எங்கிருந்தோ வந்தான். அடுத்து நம்ம அமிதாப் பச்சன் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன ஒரு ஹிந்தி படம் மர்த். இதே படம் தமிழ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச மா வீரன் அப்படின்ற பேர்ல வந்துச்சு. ஹிந்தியில இந்த படம் செம்ம பிளாக் பஸ்டர். தமிழ்ல நம்ம ரஜினிகாந்த் தயாரிச்சிருப்பாரு. குதிரை அது இதுன்னு சுதந்திர போராட்டம் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிருப்பாரு. ஆனாலும் படம் சுத்தமா ஓடல. அடுத்து நம்ம பார்க்க போறது வில்லு. என்னது வில்லு, ஹிந்தி படத்தோட ரீமேக்கா அப்படின்றீங்களா? எஸ் இது பாபி தியோல் நடிச்ச சோல்ஜர் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் ஆன ஹிந்தி படத்தோட ரொம்ப சுமாரான ரீமேக் தான். நம்ம
நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்ச வில்லு. அடுத்து இன்னொரு படம் இருக்குது, ஏகன். எஸ், நம்ம தல அஜித் குமார் நடிச்ச ஏகன். இதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான ஷாருக் கான் படத்தோட ஹிந்தி ரீமேக். ஏ பொய் சொல்லாதப்பா அப்படின்றீங்களா? நான் என்னங்க பொய் சொல்ல போறேன். ஹிந்தியில ஷாருக் கான் மற்றும் சுஷ்மிதா சென் நடிச்ச மே ஹூனா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் இந்த ஏகன் படத்தோட ஒரிஜினல். ஆனா தமிழ்ல எடுக்க தெரியாம எடுத்து குதறி வச்சு ஏகன் படத்தை ஃபிளாப் ஆக்கிட்டாங்க. இந்த அங்க ஹிட் இங்க ஃபிளாப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. லிஸ்ட்ல ஏதாச்சும் விட்டு போயிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்க சினிமா கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.